வாங்க. யாரு இது? ஒன்றா ஒன்றா? இது ஜேசனோடது. ஜேசன் இங்க வா, இங்க பாரு. உன்னோடது எடுத்துட்டு ஓடுறான் இந்த ஸ்கூபி. சச்சோ, நான் நீ இப்படி வச்சுட்டு போற பாரு ஸ்கூபி. சரிப்பா நீ போ, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சுட்டு போகாத ஸ்கூபி. நான் இந்த மாதிரி தப்பு பண்றேன், இங்க வா நீ. உனக்கு இன்னைக்கு நீ வந்து இந்த கிளாஸ் நீ அட்டன் பண்ணும், அப்பதான் இது நீ என்ன செய்யற, உனக்குள்ளார எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு தெரியும். சரியா? நீ இன்னைக்கு நான் நடத்தும் போது தோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு சின்ன பாடத்தை நீ கத்துக்க போற. சரியா? இங்கே இரு, நான் கூப்பிடும் போது வா. அதுதான் உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். நைஸா பத்தியா ஸ்கூபி? இன்னைக்கு எப்படி அந்த பையன் எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓட பாக்குதுப்பா? இதுதான் நம்மள தெரியாம நமக்குள்ளார வரக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்றது. அதாவது தேவன் சொன்ன ஒரு விஷயத்த மறுத்து நம்ம வேற மாதிரி செய்யறதெல்லாம் பாவம். ஆண்டவருக்கு பிரியாத காரியம், பிரியாத காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது அதோட பேர் தான் பாவம் அப்படிங்கிறது. ஸ்கூபி பாத்தியா, அந்த தம்பியில நைசா திருடிட்டு ஓட போகுது. தம்பி தங்கச்சி, ஸ்கூபி மாதிரியே நமக்குள்ளாரையும் ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல? அத குறிச்சு நாம இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? அத குறிச்சு நம்ம எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மள நாமளே இன்னைக்கு ஒரு அலசு அலசி பார்க்க போறோம். சரி சரி பிள்ளைகளா, நாம இப்ப ஒரு பாட்டு நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு அழகான பாட்டு நம்ம கத்துக்க போறோம். சரியா? நான் பாட்டு நான் மட்டும் பாட மாட்டேன், நானும் உங்களுக்காக சேர்ந்து ஆக்ஷன் பண்றதுக்கு யார கூப்பிடலாம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடலாம். சரியா? யார் யாரு? ஸ்கூபி, அப்புறம் யாரு, பட்லு, மோட்டு, எல்லாரையும் கூப்பிடலாமா? அவங்களோட சேர்ந்து நானும் ஆக்ஷன் பண்ண போறேன். யாரு சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்கன்னு நல்லா பார்க்கணும். சரியா? நான் தான் நல்லா பண்ணுவேன் நினைக்கிறேன். நீங்க பாக்குறீங்களா? பார்க்கலாம் பார்க்கலாம். இங்க கூப்பிடலாமா அவங்க எல்லாம்? ரெடி, அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே, பாட்டு பாட்டு போடுங்க, பாட்டு போடுங்க. ஒரு மோனம் இல்ல, ஒளியான இயேசு உண்டு.
மன அழுத்தம் இல்ல நிலையான மகிழ்ச்சி உண்டு அது உனக்கும் எனக்கும் உண்டு அதுதான் பரலோகம் சேர்ந்து போவோம் ஊர்கோலம் இந்த பூமி சில காலம் நித்திய வாழ்வு பரலோகம் இங்க தாரோடு அங்க தங்கரோடு நாங்க போறோம் மன மகிழ்வோடு இங்க தாரோடு அங்க தங்கரோடு நாங்க போறோம் மன மகிழ்வோடு அதுதான் பரலோகம் சேர்ந்து போவோம் ஊர் போலாம் இந்த பூமி சில காலம் நித்திய வாழ்வு பரலோகம் ஸ்கூபி உனக்காக தான் தோ இந்த செட்டப் எல்லாம் உனக்கு ஸ்கூபி என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா உன்கிட்ட தான் கேக்குறேன் ஸ்கூபி என்ன பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியலையே சொல்லட்ட ஸ்கூபி சொல்லுமா பிள்ளைங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடலாமா ஸ்கூபி என்ன பண்ணிச்சு ஞாபகம் இருக்கா ஸ்கூபி ஜேசனோட விளையாட்டு பொருளை திருடிட்டு குடுகுடுன்னு ஓடிடுச்சு இல்லையா நாமளும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் டாபிக் என்ன சொல்றோம் பாவம் அப்படிங்கிறது நம்ம பிள்ளார எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் இல்லையா அதனால உனக்கு ஒரு விஷயம் உனக்கும் சொல்லணும் அதே நேரம் நான் உனக்கு என்ன பண்ண போறேன் இந்த ஸ்கூபிக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம் சரியா நீ நல்லா இங்க பாரு இதுதான் உன்னோட இடம் அதனால நீ நல்லா அமைதியா அழகா கவனிக்கணும் சரியா நல்லா கவனிச்சுக்கோ இங்க பாரு இதோ இது இருக்கு பத்தியா இது என்னது சொல்லு பாக்கலாம் இது என்னது சரியா இது என்ன பண்ணிட்டேன் அப்ப நல்லா ஊத்திட்டேன் ஓகேவா பத்தியா நல்லா ஊத்திட்டோம் சரியா இங்க பாரு இந்த கிளாஸ் வந்து நீங்களும் நானும் ஸ்கூபி மாதிரி ஆட்கள் சரியா இங்க பாரு நீ என்னெல்லாம் நாம பாவம் சொல்லும் பொழுது நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறோம் சொல்லு பார்க்கலாம் ஸ்கூபி வந்து திருடிச்சு இன்னும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு பாக்கலாம் என் கையில பட்டன் வச்சிருக்கேன் இது ஒண்ணு நாம செய்யறது சரியா இங்க பாரு தெரியுதா பொய் சொல்றது அப்புறம் பொய் வந்து என்னது தேவனுக்கு விரோதமான செயல் அப்புறம் ஸ்கூபி வந்து திருடிச்சு சரியா அதனால ரெண்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம அநியாயமா நடந்துக்கிறது கீழ்படியாம நடந்துக்கிறது இல்லையா ஆதாமேவாளு அவங்க அப்பா அம்மா ஆண்டவர்கிட்ட கீழ்படியாம நடந்தாங்க இல்ல அதுக்கப்புறம் என்னது நாம நண்பர்களை என்ன பண்றோம் நம்ம நம்மளை போல நம்ம நேசிக்கிறது இல்லையா இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நாம யாருக்கும் எதுவும் தெரியாம காப்பி கூட அடிச்சிடறோம்ல எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் பண்றதெல்லாம் இருக்குது பாத்தியா இவ்வளவு இருக்குது இப்போ இந்த இதுக்குள்ளார நம்ம கருப்பா கொக்கோ கோலா நான் ஊத்தி வச்சிருக்கேன் பாத்தியா இதுதான் நாம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நான் போட போறேன் நல்லா கவனிச்சுக்கோ சரியா இப்போ இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நாம இதெல்லாத்தையும் அமைதியா இருக்கிறோம் ஆனா இங்க பாரு யாருக்கும் கொஞ்ச நேரமா நம்ம செஞ்ச பொய் பாவம் எதுவுமே யாருக்குமே தெரியல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனா இங்க பாரு என்னது தெரியுதா எல்லாமே மேல வந்துடுச்சு தெரியுதா ஸ்கூபி நீ பண்ணது யாருக்கும் தெரியாதா யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல நாம அவருக்கு மறைவா நாம எதையுமே செய்ய முடியாது நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் முன்னாடி எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா அது வெளிச்சத்துக்கு வந்துடும் பாரு பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்குதுப்பா
சொல்லட்டுமா உனக்கு? என் கூட சேர்ந்து சொல்லு ஸ்கூபி, நீ என் கூட சேர்ந்து சொல்லு சரியா? இது எங்க இருக்குதுன்னா யோவான் ஒன்னு யோவான் சொல்லு பாக்கலாம். ஒன்னு யோவான் ஒன்னாவது அதிகாரம் அதுல நாம வந்து எங்க இருக்குதுன்னா எட்டாவது வசனம் சரியா? எத்தனாவது வசனம்? எட்டாவது வசனம். நமது பாவங்களை அறிக்கையிட்டால் சொல்லுங்க பாக்கலாம். நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து என்ன சொல்லுது பைபிள்? பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பார் சரியா? இப்ப பாரு இந்த கோக் நம்ம குடிக்கிற நிலையில இருக்குதா? அப்போ இதை எடுத்து இப்ப நான் குடிக்கிட்டா வேண்டாமா? என்ன செய்வார் சொல்லி இருக்குது? நம்மள சுத்திகரிப்பார். நம்மள என்ன செய்வார்னு போட்டிருக்குது? சுத்திகரிப்பார். இப்ப நான் இதை யூஸ் பண்ணணும்னா, இதோ இந்த கோக்கை நான் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? அதுல இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அதுல இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டா இதை என்ன பண்ண முடியும்? நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல இருக்கிற அந்த பாவத்தோடைய இதை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியாது இல்ல? நேத்து நம்ம பார்த்தோம் நித்திய வாழ்வுக்கு நாம ஒண்ணும் முயற்சி பண்ண முடியாதுன்னு. இப்ப பாரு இத என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதெல்லாத்தையும் நானு எடுத்து வெளியில வச்சுட்டனா இந்த கோக் என்ன பண்ணலாம்? நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமா தானே? இப்ப நாம குடிக்க முடியுமா? குடிக்க முடியும் தானே? இப்ப பாரு ஆண்டவர் நம்மள பயன்படுத்த முடியும். இப்ப நாம குடிக்க முடியும். ஏன்னா தேவன் நம்மள சுத்திகரிச்சதுனால நாம என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். அன்பான தம்பி தங்கச்சி, ஸ்கூபி மாதிரி நீங்க ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா அப்படின்னு பாருங்க. நாம ஒரு வசனம் கூட படிச்சோமே, உனக்கு ஞாபகம் இருக்குதா அந்த வசனம்? ஸ்கூபி உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தனே, அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? என்னது அந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லோரும் சொல்றியா? எல்லோரும் நீங்களும் சொல்லுங்க. நீங்க கூட தானே கத்துக்கிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் சரியா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப தேவன் வந்து நம்மளோட பாவங்களை நாம அறிக்கையிட்டா தேவன் நம்மள என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறாரு. நாம பயன்படுத்த முடியற ஒரு பாத்திரமா, பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா ஆண்டவர் நம்மள மாத்துவாரு இல்லையா? சரி சரி, இங்க பாரு ஸ்கூபிக்கு சொல்லு. ஸ்கூபி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை எடுத்தான். கேள், நீ கேள், அப்பதான் சொல்லு ஒழுங்கா. பாக்குபி, நீ செஞ்ச தப்ப எல்லாம் ஒழுங்கா இங்க பாரு சொல்றியா? என்ன ஐயோ ஸ்கூபி, கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவை கேள், இன்னொரு தடவை கேள் ஸ்கூபி. ஸ்கூபி, நீ செஞ்ச தப்ப எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேப்பியா? கேட்க மாட்டியா? வெரி குட், வெரி குட். கை தட்டிரு. சரி, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விருப்பப்படுறேன் சரியா? இரு, நம்ம வேற மாதிரியான ஒரு செட்டிங்க போட்டுட்டேன், அப்புறம் நம்ம பேசுவோம் சரியா? ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே தம்பி தங்கச்சி, இந்த ஸ்கூபி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டாபிக்கே எடுத்து கொடுத்துருச்சு இல்ல? சரி, பாவம் நம்மள நம்ம வாழ்க்கைய எப்படி சீர்குலைக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன என்ன நீ நினைக்கிற? நீ என் கூட சேர்ந்து கத்துக்கிறியா? கத்துக்கிறேன். என்ன பார்த்து பேசாம நீ உன் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து பார்த்து பேசுறிய? கத்துக்கிறியா? கத்துக்கிறேன். ஓகே, வெரி குட். சரி சரி, நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க ஒரு சில விஷயம் எல்லாம் வச்சிருக்கேன். பாக்குறீங்களா இங்க என்னென்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா? ஸ்கூபி, எல்லாம் ஒன்னால வந்து நீ மட்டும் ஜெயசனுடைய பொருளை திருடாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கவே இருக்காது. பாரு நம்மளுடைய பாவம் என்ன ஆகுதுன்னு பாருங்க சரியா? நல்லா கவனிச்சுக்கணும் சரியா?
பாருங்க இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்துல நாம என்ன செய்றோம் நாம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்ல நாம என்ன பண்ண போறோம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆமா தானே பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது நம்மளுடைய கையை ஓ பாரு நான் என்ன பண்றேன் இதான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறேன் பாவம் செய்ய ஆரம்பிச்சேனே என்னோட கை எப்படி இருக்குது பாரு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா பாருங்க இப்படியே என்னோட கை இருந்துச்சுனா என்ன ஆகும் இப்படியே இருந்துச்சுனா என்ன ஆகும் ஃபுல்லா அழுக்காயிடும் என்ன ஆகும் ஃபுல்லா அழுக்காயிடும் இன்னும் அழுக்கைட்டே இருக்கும் லே பாரு நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்ம நிலைமை எப்படி இருக்குது பாத்தியா லே நம்ம நிலைமை ரொம்ப இதாயிடுது சரி இப்ப என்ன ஆகுது தெரியுமா நாம இன்னும் அதுலயே தொடர்ந்துட்டே இருக்கோம் சரி நான் என்ன பண்றேன் தெரியுமா இப்படியே நம்ம நாத்து எடுக்க ஆரம்பிச்சது நாம வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கைங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா நிறைய ஸ்வீட்டான நிறைய விஷயங்களை பாவம் செய்ய அது நம்மளுக்கு இன்பமா இருக்கும் இல்லையா அதுக்குள்ளார விடுறோம் இல்லையா இதோ அது என்ன செய்யும் இப்ப இப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஐயோ நினைச்சாலே அறுவறு பார்க்கு பூச்சிலாம் புழுலாம் பிடிக்கும் ஆமால இங்க பாரு இது ரொம்ப இனிப்பான ஒரு விஷயம்ல இது என்ன ஆகும் நாளாக நாளாக பூச்சி புழு இதெல்லாம் என் கையில வர ஆரம்பிக்கும்ல பூச்சி புழு எல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாரு பூச்சி புழுங்கிறது என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமான ஷேப்புக்கு போகுது நம்ம மற்றவர்களையும் என்ன செய்வோம் நாம நம்ம பாவத்துக்குள்ளார நம்ம ஈர்க்க செய்ய வைக்கும் சரி அதுக்கப்புறம் நான் இந்தோ இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கிற அந்த பாவ வாழ்க்கையில அதே பாவ வாழ்க்கையை நான் தொடர்ந்துட்டே இருந்தா என்ன ஆகும்ப்பா சொல்லு நீ சொல்லு என்ன ஆகும் ஐயோ கையில ரொம்ப பூச்சி புழுலாம் புடிச்சு வீணா போயிடும் அப்புறம் என்ன கைக்கு சாவுதான் ஆமா கடைசில பைபிள் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும் தெரியுமா சாகவே சாகும் நம்மளுக்கு மனுஷனுக்கு தோண்டுகிற வழி உண்டா அதோட முடிவு என்ன தெரியுமா மரண வழிகள்னு சொல்லுது இல்லையா இப்ப இப்படியே நான் விட்டுட முடியாது இல்ல இப்போ நம்ம நிலைமை பாவம் செய்கிறவருடைய நிலைமை இதுதான் ஆனா இப்படியே இருக்கும் போது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா பாரு பைபிள்ல ஏசாயா 1:18 சொல்லுது நம்மளுடைய பாவங்கள் இப்படி சிவேர் என்று இருந்தா கூட நம்ம ஆண்டவர் நம்மள சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்ப பாரு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னோட நிலைமை இப்படி இருக்குதே எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நிலைமை எந்த நிலைமையா இருந்தாலுமா பரவாயில்லையா அப்போ பாருங்க நம்ம நம்மளுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் ஆண்டவர் அதை சுத்திகரிக்க முடியும் சொல்றாரு பாருங்க இதுதான் இயேசுப்பா நம்மளுக்காக நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக அவர் நம்ம மேல அன்பு வச்சு நம்மள என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அவரு சுத்திகரிக்கிறதுக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மள என்ன பண்ணாரு மீட்டாருன்னு சொல்லுது ரத்தம் சிந்தி மீட்டார் இல்ல ரத்தம் சிந்தி மீட்டாருன்னு சொல்லும் போது அது எப்படி அது ரொம்ப 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 பிரெஷஸ் ஆமாதானே பாருங்க நம்மளுக்கு யாரு இந்த மாதிரி செய்ய முடியும் நம்ம தான் பாவம் செஞ்சிட்டோம்னா எல்லாரும் நம்மள ஒதுக்கிடுவாங்க ஸ்கூபி மாதிரி நாம ஒரு தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்கவே மாட்டாங்க ஜேசன் என்ன செய்வான் உடனே மாட்டி விடுவான் இல்லையா ஆமா தானே ஸ்கூபி அப்ப நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா ஏசப்பா நம்ம நம்மள சிமேர் என்று இருந்தா கூட ஏசப்பா நம்மள என்ன பண்ண முடியுமா நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது பைபிள் பாத்தியா எப்படி இருக்குதுன்னு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆமா தானே
நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அப்படிதான் செய்ய முடியும். பைபிள்ல பாரு, ஏசாயா நான் என்ன வசனம் சொன்னேன் கரெக்டா சொல்லு பார்க்கலாம். ஏசாயா 1:18 ஸ்கூபி இங்க வா, என் பக்கத்துல வா, பைபிள் வசனம் படிக்கும்போது தூரமா போயிடுற. சொல்லு பார்க்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. உறைந்த மலையை போல் வெண்மையாக்குவார். என் கை எவ்வளவு கேவலமா இருந்துச்சுல, என்னோட கை பாவ கை கரங்கள் எவ்வளவு கேவலமா இருந்துச்சுப்பாவோட அன்பாலதான் நம்மள சுத்திகரிக்க முடியும். அப்படி இருந்தா நம்மள என்ன பண்ண முடியும், அவரு உறைந்த மலையை போல வெண்மையாக்குவார் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் ஸ்கூபி ஸ்கூபியோட ஃப்ரெண்ட்ஸ் இதோ இங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம அறிக்கடலாம். நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை நீ ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருந்துக்கலாம் சரியா, அங்கேயே நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சேஃப். இல்ல நீ அதுக்கு மேல நீ போக ஆரம்பிச்சேன்னு, நீ மட்டும் இல்ல உன் கூட சேர்ந்து நிறைய பேரையும் நீ பாவம் செய்யறதுக்கு தூண்டப்படுவ, தூண்டுவ, அந்த பாவத்துல ஈர்க்கப்படுவாங்க. நம்ம தானப்பா, ஆமாவா இல்லையா? அது மட்டும் இல்ல, அதோட நீ தொடர்ந்து போயிட்டே இருந்தேன்னு, அப்புறம் பூச்சி புழு இதெல்லாம் வந்துடும், நம்ம வாழ்க்கை நாசமாயிட்டே போகும், கடைசியில மரணம். இந்த நிலைமையில நீ எங்க இருந்தாலும் சரி ஸ்கூபி, இந்த நிலைமையில நீ எங்க இருக்கிற, ஆரம்ப கட்ட நிலைமையில இருக்கிற, ஆமா தானப்பா, நிலைமையில இருக்குதே, ஆரம்ப கட்ட நிலைமையில இருக்குது. நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா, நம்மள ஒப்பு கொடுக்க போறோம். ஓகே சரி, நாம ஒண்ணு செய்வோம், நாம இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு வரேன், எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாம தொடர்ந்து பேசுவோம் சரியா. ஓகேவா? ஓகே ஓகேவா? ஓகே ஜாக்கி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோம், ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன ஜாக்கி, நீ என்கிட்ட பேசவே மாட்டேற, கோபம் உனக்கு? ஆமா அங்கிள். ஏன், என்ன கோபம் உனக்கு? நாம முடிக்க போறோமே. சொல்லுவாங்க ஒரு சமாரிய ஸ்திரீ, அவ பயங்கரமான பாவம் செஞ்ச மாதிரி யோவான் 8ல பாக்குறோம். ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தாங்க, அவங்கள ஒரு கூட்டம் பரிசேயர்கள் சொல்றவங்க, கல்லு எல்லார் கையிலயும் கல் எடுத்துட்டு வந்து அப்படின்னு அடிக்கிற மாதிரி ஓடி வராங்கப்பா ஜாக்கி. அப்படி ஓடி வந்தப்போ ஏசாமி கொண்டு வந்தாங்க. ஏசாமி என்ன பண்ணிருப்பா தெரியுமா, நீ சொல்லு, அந்த சமாரிய ஸ்திரீ அவளே வந்தாளா? இல்லையே, அவளே வரல. அந்த சமாரிய ஸ்திரீ அவ செஞ்ச தப்புக்கு, பாவத்துக்கு, சரியா, பாவங்கிறது ஆண்டவருக்கு விரோதமா செய்யற ஒரு விஷயம், பாவத்துக்கு என்ன தண்டனை நீயே சொல்லு. அந்த காலத்துல எல்லாரும் கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. சூப்பர் ஜாக்கி, யோவான் 8ல கரெக்டா அதுதான் போட்டிருக்குது, கல்லாலே எடுத்து ஜம்முன்னு அடிச்சு சாகர வரைக்கும் கல் அடிச்சே சாகர் அடிப்பாங்க, அப்படிப்பட்ட தப்பு. சரி, அந்த ஏசு சாமி இந்த பரிசேயர்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு, உங்களை யாரு பாவம் செய்யலையோ அவங்கெல்லாம் கல் எடுத்து அடிங்கன்னு சொன்னாரு. கரெக்டா சொன்ன, இன்னைக்கு நம்ம மனப்பாட வாசனம் படிச்சோம்ல, எல்லோரும் பாவம் செய்து அப்படின்னு, அதே மாதிரிதான் அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, ஏசாமி அப்படி சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஒருத்தர் கூட பாவம் செய்யாதவங்க ஒருத்தர் கூட இல்ல, என்ன பண்ணாங்க தெரியுமா, கொண்டு வந்த கல்லெல்லாம் டங்கு டங்குன்னு போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ ஏசாமி
அந்த அந்த ஸ்திரிய பார்த்து என்ன செஞ்சார் அந்த ஸ்திரிய பார்த்தா அதாவது சமாரிய பெண் பாவத்துல பிடிபட்ட அந்த ஸ்திரிய பார்த்து என்ன சொன்னாரு நம்ம யோவானேட்டில் என்ன படிச்சோம் என்ன படிச்சோம் சொல்லி பார்க்கலாம் இனிமே நீ பாவம் செய்ய கூடாதுன்னு சொன்னாரு சூப்பர் ஜாக்கி சூப்பரா சொன்ன கரெக்ட்டா சொன்ன போ இனிமேல் என்ன பண்ணாத பாவம் செய்யாத அப்படினு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிற நீ என்ன நினைக்கிற ஜாக்கி சொல்லு பார்க்கலாம் போ ஆண்டவர் சமாரிய ஸ்திரிய பார்த்து ஏசப்பா போ எல்லாரும் கல்லடிச்சு கொள்ளணும்னு சொல்லி வந்துடுற இடத்துல ஆண்டவர் அவரை ஒண்ணுமே சொல்ல அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவங்க பார்த்துட்டு போ இனி பாவம் செய்யாதன்னு ஏன் சொன்னாருன்னு நினைக்கிற ஜாக்கி ஏன்னா ஆண்டவர் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாரு மன்னிச்சு விட்டுட்டாரு அதை விட்ட ஏசப்பா அவங்கள அவரை போலவே நேசிக்கிறாரு அதனாலதான் இத பாத்துட்டு இருக்கிற ஜாக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தங்கச்சி நீ ஒருவேளை நம்ம யோவா நெட்டில போட்டுக்கிற மாதிரி பெரிய கல்லடிச்சு சாகடிக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல ஜாக்கி பாத்தியா நம்ம லெவல்ஸ் இருக்குது இல்லையா ஆரம்ப கட்டத்துல பாவத்துல இருந்து இருக்கலாம் அப்படியே போகலாம் நீ எந்த நிலைமையில இருக்கிறோ தெரியாதுப்பா நீ பாரு ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா பிசாசு ஆரம்ப கட்டத்துல பொய்ய கொண்டு வந்தான் நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட இல்ல குடும்பத்துல இல்ல டீச்சர் கிட்ட இப்படி சொல்ற சின்ன பொயில தான் என்ன பண்ணும் ஆரம்பிக்கும் அந்த பொயில ஆரம்பிச்சோடனே ஆண்டவருக்கு விரோதமாவே ஆண்டவர் உன்னை நேசிக்கலங்கிற மாதிரியே எல்லாரும் சொல்லிடுவாங்க இல்ல 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 சமாரிய ஸ்திரீ அளவுக்கு இருந்தாலும் ஏசப்பா நம்மள என்ன பண்றாரு நேசிக்கிறாரு தம்பி தங்கச்சி அந்த சமாரிய ஸ்திரீ ஏசப்பாவுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்தான் அந்த மாதிரி உன்னால இருதயத்தை கொடுப்பியா ஜாக்கி கேளு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க தங்களுடைய இருதயத்தை ஏசப்பா கிட்ட கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி பார்த்துட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆனா நீ இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உன்னோட இருதயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா என்ன நினைக்கிற கேளு கேளு ஜாக்கி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் உங்க இருதயத்தை ஏசப்பாக்கு கொடுப்பீங்களா ஓகே வெரி குட் சரி நாம ஒன்னு பண்ணுவோம் நம்ம அத சிந்திச்சிட்டு இருக்கலாம் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஏசப்பா கிட்ட நம்ம இருதயத்தை திறந்து ஏசப்பா என் சின்ன இருதயத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லாமா நான் என்ன பண்ண போறேன் ஒரு கமிட்மெண்ட் சாங் ஒண்ணு போட போறேன் சரியா அந்த கமிட்மெண்ட் சாங்க நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது நாம என்ன செய்ய போறோம் நாம பாட்டு பாடிக்கிட்டே நம்மள ஒப்பு கொடுக்க போறோம் கொடுக்கலாமா சரியா ஓகே ரெடியா ரெடியா இருங்க கண்களை முடிக்கோ வேற எந்த பக்கமும் எதையும் யோசிக்காத ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கலாமா இதயத்தை நான் உமக்கே தந்தேன் என் அன்பு இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளுமே என் சின்ன இதயத்தை நான் உமக்கே தந்தேன் என் அன்பு இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளுமே தம்பி தங்கச்சி நம்மளை நாம ஒப்பு கொடுக்கலாமா சேர்ந்து பாடுங்க சேர்ந்து பாடுங்க உமை போல தெய்வன் வேற எங்கும் இல்ல என்னையும் பிள்ளையை மாற்றினேன் நன்றி சொல்வேன் உமை போல தெய்வன் நடப்பே நீ எனக்காய் மறி
உமக்கே ஸ்தோத்திரம் 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 உமக்கே தம்பி தங்கச்சி என் கூட சேர்ந்து இந்த குட்டி ஜபத்தை நீயும் ஏறெடுக்கிறியா? அன்புள்ள இயேசப்பா, என்னுடைய சின்ன இதயத்தை நான் உங்களுக்கு தரேன், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க பாடத்துல பார்த்தோம், எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்தவர்களா இருக்கிறோம், சின்னதோ பெருசோ. ஆனாலும் இன்னைக்கு எங்களுடைய இதயத்தை நாங்க உமக்கு தரோம். ஏசப்பா, உம்முடைய சாயல கொண்டவர்களா உம்மை போல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் அவங்களுடைய உள்ளத்துல அவங்க செய்த தவறுகளை அவங்க செய்தது உணர்த்தப்பட்டு ஏசப்பாட்ட கேட்குறாங்களோ அவங்கள நீங்க பிளஸ் பண்ணுங்க. சமாரிய ஸ்திரிக்கு நீங்க சொன்னீங்கள, போ நீ பாவம் செய்யாதன்னு சொன்னது போல எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுங்க. ஏசப்பாவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏய் குட்டி தம்பி தங்கச்சி, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நீங்க உட்கார்ந்து நாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டதுக்கு. நாளைக்கும் நம்ம சந்திக்க போறோம். ஓகே, பாய் பாய்.